அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது. மீண்டும் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடுமா? இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபை பார்த்தலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் நாளை நாட்கள் 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தென் இந்திய போதில் மேல் நிலவும் வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் போது நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் போதில் அநேக இடங்கள் இடியுடன்கூடிய கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது என்பது தற்போது பார்க்கலாம். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இன்றைய நாட்கள் கனமழை கோட்டை தீர்த்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசான மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் 5-க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழைக்கு பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்தவிதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என சென்னை வானிலை ஆய்வகம் மீனவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. நாளை நாட்கள் முதல் கட்டாயம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் கனமழை நீடிக்கும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களில் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.